நான் யூஸ் பண்ண ஹேர் மாஸ்க் ப்ளஸ் ஷாம்போட ரிசல்ட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் சில்கியாகவும் இருக்குது என்னோடய ஹேரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலக்ஷ்மி இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் வச்சு சூப்பரான ஒரு ஹேர் அது அதுக்கூடவே தேங்காய் பாலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஷாம்பு எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னக்குட்டி கூட்டி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மீடியமான முழு தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காயில் பின்னாடி உள்ள அந்த கருப்பு தொலியை சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் அந்த தொழில் சீவணுன்னா அவசியம் கிடையாது உங்களுக்கு டைம் இருந்தால் சீவி சேர்த்துக்கோங்க மற்றபடி அதை வந்துட்டு நீக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இப்போ நான் இதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூடவே செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி பூ வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா தண்ணி சேர்க்காம அரைச்சு அரைப்பட மாட்டேன்னுட்டு நான் தண்ணி சேர்க்காமல் தான் அரைக்கணும்னு பார்த்தா நான் அதை வந்துட்டு அரைப்படலை அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஒயிட் கலரில் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்துட்டு ஒயிட் காட்டன் கிளாத் இல்லை அப்படிங்கிறனால என்னோடய காட்டன் ஷால் வச்சு நான் வந்துட்டு அந்த கோகோனட் மில்க்கை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம தே தேங்காய் கூட செம்பருத்தி பூ சேர்த்துருக்கனால நம்மளோட தேங்காய் பால் வந்துட்டு கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது ரெடியான தேங்காய் பாலை வந்துட்டு நான் ஒரு கண்ணாடி பாட்டலில் ஊற்றி வைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே பாட்டிலில் வந்துட்டு தேங்காய் பாலை சேர்க்காதீங்க ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன் நான் இப்போ இந்த தேங்காய் பாலை வந்துட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் விழுது வந்துட்டு இப்போ இருக்குல்ல அது கூட மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதையுமே தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஆனால் இப்போ ரெண்டாவது நான் பிழிஞ்ச பாலை வந்துட்டு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன் ஏன்னா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தது நல்லா திக்கான மில்காக இருந்தது ரெண்டு ரெண்டாவது அரைச்சி எடுத்தது நம்ம நிறைய தண்ணி சேர்த்துருக்குனால ரொம்ப தண்ணியாக இருக்குது இது வந்துட்டு மறுநாள் காலையிலங்க நான் நேற்று தான் கோகோனட் மில்க் அரைச்சேன் இது வந்துட்டு மறுநாள் காலையில் நான் வந்துட்டு மறுநாள் நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் இப்போ நம்மளோட கோகோனட் மில்க் வந்து நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு நான் எதனால் நீங்கள் முதல்லே பாட்டிலில் சேர்க்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா நம்ம பாட்டிலில் சேர்த்தோன்னா இந்த பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்த எக்ஸஸ் தண்ணி போடுற கீழே வந்துட்டு படிஞ்சிடுச்சு இந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் போயிடும் நான் எப்படி அந்த தண்ணியை வந்துட்டு வடிக்கட்டணும் சொல்லிட்டு உங்களோட நான் பின்னாடி காட்டு இப்போ நான் வந்துட்டு நம்ம ரெண்டாவதாக அரைச்சி எடுத்த கோகனட் மில்கை வந்து தனியாக வச்சுருந்தேன் அதில் உள்ள க்ரீமை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது இதில் வந்துட்டு நிறைய க்ரீம் வரலாம் ஆனாலுமே ஓரளவுக்கு கொஞ்சமாக க்ரீம் இருந்தது அதுவுமே நெல் நல்லா மேலே வந்துட்டு படிஞ்சிருந்துச்சு அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மேலாட்டிக்கு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் அந்த க்ரீம்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க தண்ணியை வந்துட்டு நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணலை மீதி இருக்க தண்ணி வந்துட்டு நான் வந்துட்டு ஷாம்பு மிக்ஸுக்கு எடுத்துக்கலாம் எப்படியும் நம்ம ஷாம்பை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாட்ரு சேர்ப்போம்ல அதனால் நம்ம இந்த தண்ணியை வச்சே ஷாம்பு மிக்ஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மில்க்கு மட்டுமே நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க்குக்கு போதாது அப்படிங்கிறனால நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கோகனட் மில்க்கை வந்துட்டு எடுத்துக்க போகிறேன் பாட்டல ஸ்டோர் பண்ணியிருந்தது ஃபஸ்ட் டைம் எடுத்தால் கோகனட் மில்க் அப்படிங்கிறதுனால நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா திக்காக இருந்தது கோகோனட் மில்க் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீமியாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் எப்படி எவ்வளோ க்ரீமாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல க்ரீமியாக இருந்தது நான் வந்துட்டு ஒரு சைடாகவே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த அடியில் உள்ள தண்ணியை வந்துட்டு தனியாக வந்துட்டு பிரித்து எடுத்துட்டேன் நான் வந்துட்டு கண்ணாடி பாட்டலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருந்ததுனால ஒரு சைடாக அந்த க்ரீமை ஃபுல்லாக எடுக்கும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சது இதுவே நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு சேர்த்துருந்தீங்கன்னா அது சைடு வழியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியாது அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நல்லா மேலே உள்ள க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் வச்சு ஸ்பூனை வச்சு எடுத்து அப்புறமா ஒரு பாட்டலில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பாருங்கள் அந்த பாட்டில் உள்ள அடியில் உள்ள தண்ணி எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு பாட்டிலில் வெறும் கோக்கனட் க்ரீம் மட்டும்தான் இருக்குது நான் அதிலேருந்தே எடுத்து ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு வச்சுக்கிறேன் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு என்னோடய ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா எதனால் அப்படின்னா நம்ம ஷாம்பு மிக்ஸும் யூஸ் பண்ண போகிறோம் இதே இதில் ஷாம்பு மிக்ஸும் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் அப்படிங்கிறனால ஸ்கேல்புக்கு மட்டும் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரோட லென்த்துக்கு வந்துட்டு ஷாம் அம்பு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு அதே கோகனட் மில்க் க்ரீமோட வந்துட்டு ஒரு ஸ்பூன் போல் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் என்னோடய ஹேர் வந்துட்டு ட்ரை ஹேர் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஹேர் அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் ஆட் பண்ண வேணால் ஒன்லி அந்த கோகனட்டும் கோகனட் மில்க்கும் அந்த செம்பருத்தி பூ சேர்ந்து அந்த கோகோனட் மில்க்கே போதுமானதாக இருக்கும் இந்த கோனட் மில்க்கு க்ரீமை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம ஷாம்பு ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு என்னோடய கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட பேபி ஷாம்பு இருந்துச்சுன்னா பேபி ஷாம்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு கோகனட் மில்க் ஷாம்புவாகவே வேணும் அப்படின்னா கஸ்டல் லிக்யூட் சோப்பு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்துட்டு கிடைக்கும் அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷாம்பு மிக்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஆனாலுமே ரொம்ப நாள் வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு அந்த கோகனட் மில்க் க்ரீம் கூட ஒரு அரை ஸ்பூன் போல் என்னோடய ஓன் ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்துட்டு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ ஒரு க்ரீமி ஸ்டெக்ஷராக இருக்குது பாருங்கள் நல்லா முறையும் பொங்கி வருது நீங்கள் வந்துட்டு கஸ்டல் லிக்யூட் சோப்பு சொல்லிட்டு அமேசான்லேருந்துட்டு சர்ச் பண்ணனாலே இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்தே இருக்குது அது கூட வாங்கி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர் ஷாம்புவாக கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு என்னோட ஷாம்பு மிக்ஸும் என்னோட ஹேர் மாஸ்க்குமே ரெடி ஆகிடுச்சி ஷாம்பு மிக்ஸுக்கு நான் வந்துட்டு எடுத்து வச்சிருந்த அந்த தண்ணியவே சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கஞ்சி சாதம் வடித்த தண்ணி அப்படி இல்லைனா நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்குக்கு அந்த கோகனட் மில்க்கு க்ரீமும் ப்ளஸ் கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணலை நீங்கள் ஷாம்பு ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா எதாச்சும் ஒரு எசென்ஷியல் ஆயில் ஒரு ஒரு டென் ட்ராப்ஸ் போல் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு சோ ஷாம்புவாக ரெடி பண்ணலை அப்படிங்கிறனால ஷாம்பு மிக்ஸ் மிக்ஸாக தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை என்னோடய ஹேர் வந்துட்டு ட்ரை ஹேர் அப்படிங்கிறனால ஷாம்பு மிக்ஸ்லேயுமே கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களோட ஹேர் ஆயிலி ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ண வேண்டாம் கூட கொஞ்சம் ஆயிலி ஹேராக இருக்கும் நான் வந்துட்டு என்னோடய ஹேரோட லென்த்துக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த கோகோனட் மில்க் வந்து அப்ளை பண்ணலை எதனால் அப்படின்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டோட ரிசல்ட்டு ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் ஹேர் மாஸ்க்கு சேர்த்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் என்னோடய ஸ்கேல்ப்பில் உள்ள ஹேரும் கீழே வந்துட்டு எப்படி இருக்கு சொல்லிவிட்டு பார்த்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் செஞ்சது ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாய்ச்சரைசிங்காக இருந்துச்சு ஆனால் ஹேரோட லென்த்து வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஹேரோட லென்த்து வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சிக்கும் இருந்தது ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தனால கொஞ்சம் சிக்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறனால கொஞ்சமாக ஹேர் சீரம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா சீ போ வச்சு சிக்கெடுக்க ஆரம்பிச்சேன் இருந்தாலுமே நார்மலாக என்ன சொல்கிறது ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண ஃபீலிங் இருக்குது ஹேரோட லென்த்துலையுமே சரி கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ட்ரைனஸ் இல்லை ஆனால் லைட்டாக மேலே நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கம்பேர் பண்ணும்போது கீழே லென்த்து வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் கண்டிப்பாக தான் செய்து நான் ட்ரைனஸ் இல்லவே இல்லைன்னா சொல்லலை ஆனால் மேலே நம்ம வந்துட்டு ஸ்கேல்பில் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணப்பே நல்லா சாஃப்டாக கை வச்சோன்னு நல்லா வழுக்கிற மாதிரி ஒரு ஸ்மூத் ஃபீலிங் இருந்தது ஆனால் லென்த்து வந்து அப்படி இல்லை ஆனாலும் பார்க்க ஹேர் நல்லா ஸ்ட்ரக்சராகவும் நல்லா பவுன்ஸியாக ஒன்று நீங்களே பாருங்கள் ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னா என்னோட ஹேர் வந்துட்டு நல்லாவே இருக்காது ஏன்னா என்னோடய ஹேர் வந்து ட்ரை அண்ட் ப்ரிட் அது என்ன சொல்கிறது நல்ல வெடிப்பு உள்ள ஹேராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதுவே இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் மாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணால் என்னோடய ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோடய ஹேரோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்றைக்கி இந்த மாதிரி தாங்க இருந்தது நல்ல பவுன்ஸியாக உண்டுது ஹேர் நல்லா ஒரு அடர்த்தியாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தது நீங்களுமே கோகனட் மில்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் மாஸ்காகவும் ஷாம்புவாகவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பண்ணே அனுப்பி அப்போ தான் நான் 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 போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்